இந்த கொரோனா இன்னும் 10 நாளில் குறைந்து விடும் தமிழ்நாட்டில் அப்படினு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. அதே புடிச்சிட்டு நீங்க எப்படி சயின்டிஸ்டா சொன்னீங்களா இப்படி சொல்றீங்கன்னு கேள்வி கேக்குறீங்க. காசிமேடு மீன் மார்க்கெட்ல கூட்டம் அலையலையா நிற்குது. ஞாயிறு ஊரடங்கு போடுறதுனால என்ன பலன் இருக்கு சார் அரசாங்கம்? ஆனால் ஆர்வமா மீன் வாங்குற மக்களை போய் நம்ம துப்பாக்கி முனையில நிறுத்தியோ இல்ல போலீஸை கொண்டோ கட்டுப்படுத்தியோ நீங்க நிறுத்த முடியாது. ஆனால் பெரியார் அவமதிப்பு விஷயத்தை பற்றி அவர் பேசவே இல்லை. அப்படின்னா என்ன காரணம்? மோடியா இருந்தா முதல்வர் உடனே பேசலாம். மோடி மோடின்னா பிரதமர் மோடின்னா முதல்வர் பேசலாம். பெரியாருக்கு அமைச்சர்களே போதும் சரிங்களா? பெரியாருக்கு அமைச்சர்களே போதும். அதிமுகவுக்கு அவர்கள் வருகதா வரதான் போகிறாங்க சசிகலா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புது இல்ல. தினகரனை நீங்க சந்தேகப்படும் போது இங்க இந்த கேள்வி பாருங்க. அமைச்சர்கள் எல்லாம் இந்த மாறுபட்ட கருத்துக்களை எப்படி எடுத்துக்க முடியும் சசிகலா விஷயம்? அடுத்த 6 வருடம் யாரை நிறுத்தி தேர்தலில் வாக்கு கேட்க? பாவா அவங்க ஏஜ் வந்து 67 வெளியில வருவாங்க. சிதம்பரத்துடைய சன் கார்த்திக் சிதம்பரம் எம்பி சொல்றாரு அதிமுகவின் தலைமை பொறுப்பை சசிகலா ஏற்பார் அப்படின்னு இன்னைக்கு சொல்லி இருக்காரு. ஏன் சார் ஒரு மிகப்பெரிய மின்கட்டண கொள்ளையை அதிமுக செய்து கொண்டிருக்கிறது? மக்களே வெகுஜன மக்களே இவ்வளவு பெரிய மின்கட்டணம் வருது. கொள்ளன்றது தனியா மினிஸ்டர் மாண்புமிகு அமைச்சர் மின்துறை அமைச்சர் தங்கமணி அக்கௌண்ட்ல கட்டிடுறாங்களா ஜனங்க? இந்த முதலமைச்சர் ஸ்ட்ராங்லி அப்போசிஷன் ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு ஸ்டாலின் கிட்ட சொல்லி இந்த 38 எம்பியையும் கூட்டு போய் டெல்லியில வச்சு போராட்டம் பண்ண சொல்லுங்க. ஓட்டு உங்களுக்கு தானே போட்டாங்க, அதிகாரத்துக்கு உங்களை தானே விட்டுருக்காங்க. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு புகழேந்தி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு புகழேந்தி சார். வணக்கம் 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 சார். இன்றைக்கு நாம் பேசக்கூடியது நிறைய விஷயங்கள் இருக்கு. அரசியல் சார்ந்த நிறைய கேள்விகள், அதிமுகவை ஒட்டியான கேள்விகள் இருக்கு. ஆரம்பத்துல நம்ம முதல்ல பேச வேண்டியது வந்து இந்த கொரோனா இன்னும் 10 நாளில் குறைந்து விடும் தமிழ்நாட்டில் அப்படின்னு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை எப்படி எடுத்துக்க முடியும்? கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி 3 நாளில் கொரோனா இல்லாமல் போய்விடும் அப்படின்னு சொன்னாரு, அந்த மாதிரி எடுத்துக்க முடியுமா? ஏன்னா ஒவ்வொரு நாளும் கொரோனாவின் பாதிப்பு 3000-4000 தினையும் தினந்தோறும் மீடியா புல்லட்டின்ல எங்களால பார்க்க முடியுது. உயிரிழப்பு கிட்டத்தட்ட 60-75 வந்துருச்சு ஒவ்வொரு நாளும். அந்த மாதிரி சூழ்நிலையில 10 நாள்ல கொரோனா குறைந்து விடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நாங்களும் நம்புறோம், ஆனா எந்த அடிப்படையில சொல்றீங்கன்றதுதான் என்னுடைய கேள்வி சார். அதாவது ஒரு கொரோனா போக போக குறைவாகும், கொரோனாவை எதிர்கொண்டு வெற்றி பெறுவோம், இப்படிலாம் பேசுறது நாம் எடுக்கின்ற முயற்சிக்கு அதனுடைய பிரதிபலிப்பான வருகின்ற வார்த்தைகள். அதே பிடிச்சுக்கிட்டு நீங்க எப்படி சயின்டிஸ்டா சொன்னீங்களா எப்படி சொன்னீங்கன்னு கேள்வி கேட்குறீங்க. ஒண்ணு ஓகே. ரெண்டாவது, இப்ப நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆப்டர் லாக்டவுன் அப்படியே ஸ்லோவா கிராஜுவலா கம்மிக்கிட்டே வருது. நீங்க பாத்துட்டீங்க 1000-1100 வந்துருச்சு. எங்க எக்ஸ்பெக்டேஷன் சென்னை இன்னும் போக போக சென்னையும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இந்த 4 டிஸ்ட்ரிக்டும் திருவள்ளூர்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அது கம்மி விட்டு ரொம்ப குறைவாக வந்து முடியும் அப்படின்னு தோணுது இதெல்லாம் பார்த்தா. ஸோ ஒரு மருத்துவ குழு முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சருக்கு சொல்லுது சார் போக போக இது ஒரு உச்சத்தை அடைந்து போக போக இது குறைவாகிவிடும், அந்த அடிப்படையில் ஒரு 10 நாளில் ஒரு நல்ல ரிசல்ட் வரும், இது குறைய வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி மாண்புமிகு தமிழக முதல்வர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதை வந்து நம்ம இதுதான் 10 நாளில் போயிடும் கொரோனா அப்படின்லாம் எடுத்துக்க முடியாது. தட் இஸ் குறையும் அதற்கு வேண்டிய முயற்சிகளே இல்ல. சமூக இடைவெளி மக்கள் ஃபாலோ பண்றாங்களா? குறிப்பா சென்னையிலே அந்த சமூக இடைவெளி எல்லாம் ஃபாலோ பண்றத அரசு ஃபாலோ பண்ணுதா? என்னுடைய கேள்வி அது. ஏன் அந்த கேள்வி வைக்கிறேன்னா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு, நேற்றைய தினம் காசிமேடு மீன் மார்க்கெட்ல கூட்டம் அலையலையா நிற்குது. இன்னைக்கு ஒரு பிரபல செய்தி ஒரு பத்திரிகையில நான் காலையில பார்த்தேன், பெரிய படம் புகைப்படம் காசிமேடுல. அந்த கூட்டத்தை ஏன் உங்களால கட்டுப்படுத்த முடியல? சென்னையில படிப்படியா குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு அரசாங்கம் சொல்லுதே தவிர
அந்த கூட்டத்தை பார்க்கும்போது கொரோனா படிப்படியா குறைந்திருக்கிற கொரோனாவை அதிகப்படியான ஒரு நிலைக்கு கொண்டு போறதுக்கு மக்களை விழிப்புணர்வு படுத்தலைய அரசாங்கம் இன்னமும் தினமும் மாண்புமிகு தமிழக முதல்வர் எல்லா சேனல்லையும் வேண்டுகோள் விடுக்கிறாரு. பிரபல நட்சத்திரங்கள், மற்றவர்கள், செய்தி ஒளிபரப்புத்துறை, எல்லா துறையிலிருந்தும் இதை ஆல் இண்டியா லெவலில் அனைத்து மொழிகளிலும் தமிழ் மொழியிலும் கண்டினியூஸா நம்ம வேண்டுகோள் விடுத்த வண்ணம் இருக்கிறோம். நீங்க மாதேஷ், அதனோட இம்ப்ரூவ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வெளியிலே வந்து பாருங்கள், எல்லோரும் முகக்கவசம் போடுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. குக்கிராமத்தில் கூட இருக்கிறது. ஆனால் ஆர்வமா மீன் வாங்குற மக்களை போய் நம்ம துப்பாக்கி முனையிலே நிறுத்தியோ இல்ல போலீஸை கொண்டோ கட்டுப்படுத்தியோ நீங்கள் நிறுத்த முடியாது. ஒரு ஒரு ரெக்வஸ்ட், ஒரு வேண்டுகோளை வைத்துதான் இதனை நீங்க நடைமுறைப்படுத்த முடியுமே தவிர, ஒரு ஓவரால் ஒரு ஃபைன் போட்டதோ ஒரு வழக்கு போடுறது கூட இதில் மிக மிக அதிகமான நடவடிக்கை என்றே கருதப்படுகிறது. ஏன் அவ்வளவு கூட்டம் போய் சேர்றாங்க? அதற்கான காரணம் என்னன்னா, ஞாயிறு ஊரடங்கு, முழு ஊரடங்கு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு முழு ஊரடங்கு. இதுல என்ன பலன் இருக்கு சார்? வாரம் முழுக்க தளர்வுகள்ல மக்கள் பயணிக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஊரடங்கினே மளிகை கடைகள்ல மிகப்பெரிய கூட்டம், மார்க்கெட்ல மிகப்பெரிய கூட்டம், மீன் மார்க்கெட்ல மிகப்பெரிய கூட்டம். அது பாருங்க, ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கூட்டத்தை அந்த அளவுக்கு சேர்ப்பதற்கான, அந்த அளவுக்கு மக்கள் கூடுவதற்கான காரணத்தை அரசே செய்து கொடுக்கறது. அப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறா. ஞாயிறு ஊரடங்கு போடுறதுனால என்ன பலன் இருக்கு சார் அரசாங்கம்? சண்டே என்னன்னு கேட்டீங்கன்னா, வி கேன் சே 80% 90% சண்டே ஹாலிடே டே. இப்போ துபாயெல்லாம் எடுத்தீங்கன்னா ஃப்ரைடேம்பா, நமக்கு சண்டே இங்கிலீஷ் ஸ்டைலில் ஞாயிற்றுக்கிழமையை நம்ம விடுமுறை நாளாக அறிவிச்சு அதை நம்ம சனி ஞாயிறெலாம் அப்படி வச்சுருக்கோம். குறிப்பாக சண்டே கம்ப்ளீட்டாக ஓவரால் லேபர் கிளாஸ் ஆகட்டும், மிடில் கிளாஸ் ஆகட்டும், பிலோ பவர்ட்டி லைனு கீழே இருக்கவங்களாகட்டும், ஆபீசஸ் ஆகட்டும், இல்லை மேலே இருக்க முதலாளிகள் ஆகட்டும், இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், எல்லாத்துக்கும் ஹாலிடே. அன்னைக்கு அவர்கள் நிச்சயமாக வீட்டில் இருப்பார்கள். அதையும் மீறி கொஞ்சம் பேர் வெளியில் வருவாங்க. நீங்கள் சொன்னீங்களே மீன் மார்க்கெட், மட்டன் சிக்கன், ஈவினிங் ஷாப்பிங், ஈவினிங் அப்படி சுற்றி வரலான்ட்டு வருவாங்க. அங்கே ஏன் தடை பண்ணுறோம் சண்டேவன் கேட்டிங்கன்னா, அவர்கள் வீட்டிலே இருக்கின்றதை தொடர்ந்து அப்படியே மெயின்டைன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த ஏ சிம்டமேட்டிக்குன்னு ஒருவருக்கு இருப்பதை இன்னொருவருக்கு எடுத்து சென்று பரப்புகிறார்கள். அதுதான் இதுல வந்து முக்கியமான விஷயம். இந்த கொரோனாவில் அவருக்கே தெரியாது, அவரோட ரெசிஸ்டன்ஸ் பவர் நல்லா இருக்கும், எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும், அவருக்கு கொரோனா வரும். ஆனா அவர் என்ன பண்ணுவார் தெரியாது, கொரோனா அவர் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாரு, இன்னொருத்தருக்கு பரப்பிடுவார். இது சைலண்டா நடக்கிறது. அது மாதிரி நடக்காம அன்றே சண்டே கட்டுப்படுத்த முடியுது, சண்டே அரசாங்கத்தால இந்த முடிவு எடுக்க முடியுது, மத்த நாள்ல கோட்டை விட்டுருதா? வாரம் முழுக்க மக்கள் கோட்டை விட்டுருதா அரசாங்கம்? நீங்க புரிஞ்சுக்கலாம், மத்த நாள் எவ்வளவு நாள் நீங்க வந்து இத கண்டினியூ பண்ண முடியும்? ஆரம்பத்துல பண்ணோம், ஒரு தடவை லாக்டவுன், ரெண்டு தடவை லாக்டவுன், மூணு தடவை லாக்டவுன், நாலு தடவை லாக்டவுன், இப்படியே போயிட்டு இருந்தா பொருளாதாரமா எவ்வளவு உதவி செய்ய முடியும்? 7 லட்சம் ஃபுட்டை கொடுக்குது அரசாங்கம், ரேஷனை எல்லாம் இன்னும் 2 மாசத்துக்கு வேணுங்கிற அளவுக்கு கொடுத்துருச்சு அரசாங்கம். ஒரு 1000 ரூபா உதவித்தொகை கொடுத்தது. மறுபடியும் லாக்டவுன் இருக்கிற இடத்துல 1000 ரூபா கொடுக்குறோம். எல்லாம் தேடி தேடி அரசாங்கம் வருமானம் இல்லாமல் எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறது. அவ்வளோ இது கேள்விக்குறியாக நிற்கும் பொழுது, அந்த லாக்டவுனையும் எதிர்கொள்ளுகின்ற அளவிற்கு இங்கே இருக்கின்ற மக்கள் இருக்கிறார்களா என்பது கேள்விக்குறி. ஒரு இந்த ஊரடங்கை மக்களும் விரும்பவில்லை, மேலும் ஊரடங்கு போட்டா அரசின் மீது ஒரு கோபதாபங்கள் வர வாய்ப்பு இருக்கு. பாருங்க, பெங்களூர்ல இப்ப மீண்டும் நீங்க அமர்ந்து கொண்டிருக்கிற பெங்களூர்ல இப்ப மறுபடியும் ஊரடங்கு, எதற்காக அந்த ஊரடங்கு? நான் பெங்களூர்ல அமர்ந்திருக்கேன் சார், நான் ஒசூர்ல இருக்கேன். அப்புறம் இது என்ன, பெங்களூர், நம்ம இருந்த பெங்களூர்ல, நான் முதல்ல கட்சி பதவியில் இருந்த பெங்களூர்ல பாருங்க, நீங்க அன்பிலீவபிள், ஒண்ணுமே இல்லாம இருந்த மாதிரி இருந்தது. 4000 நாடு வந்துருச்சு, ஈக்குவலன் தமிழ்நாடு 4000 சொச்சம் இப்போ வந்துருச்சு. சிட்டியை லாக்டவுன் பண்ணிட்டாங்களாம் பெங்களூர்ல, கம்ப்ளீட்டாக 2வது நாளோ 3வது நாளோ போய்கிட்டு இருக்கு, கடுமையான லாக்டவுன். இப்போ தான் அவங்களுக்கு வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க, அப்பெல்லாம் பண்ணா முட்டது அது என்னன்னு சொல்லி சொல்லி. அதே மாதிரி கேரளா, திருவனந்தபுரம், கேரளா கவர்மெண்ட்டை தூக்கி வச்சு எல்லாம் பேசணும், தப்பு இல்லை. அதனால் ஒன்றும் எந்த அரசாங்கத்தையும் நாங்கள் குறை சொல்வதில்லை. ஆனால் அங்கேயும் பாருங்கள், 3x லாக்டவுனை கொண்டு வந்துட்டாங்க. திருவனந்தபுரம் உள்ளார போக முடியாது, வெளியில எந்த காரணத்துக்கு வரவும் முடியாது, நோ பிசினஸ்.
அந்த மாதிரி திருவனந்தபுரத்துலயும் ஆயிடுச்சு. ஸோ இதனால பாதிப்பு ஏற்படும் பொழுது தான் அதனுடைய தனித்தன்மை இது மாதிரி மோசமான ஒரு நோய் என்பது புரிகிறது மாதிரி. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு ஊரடங்கு இனி தொடர வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்க, அதற்கான தடுப்பு நடவடிக்கைகளை அரசு எடுத்திருக்கிறதா? இல்ல, நேற்றைய தினம் மாண்புமிகு தமிழக முதல்வர் குறிப்பிட்டது போல லாக்டவுன் இனிமேல் வந்து லாக்டவுனுங்கிறது நாங்க அறிவிக்கிற மாதிரி இல்லைன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நேற்று அவர் சொல்லியிருக்காரு. பட் எதுவுமே நான் தான் சொன்னேன்ல, அந்த மருத்துவ குழு அடிப்படையில தான் அப்பப்போ மாறி மாறி நம்ம சில டிசிஷனை எடுக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு எல்லாமே சார் ஒரு விஷயம், எங்களால இதை கவனிக்க முடியாதுங்க, இந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியாதுங்க அப்படிலாம் சொல்லி முடியல அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னோம்னா தப்பு. நம்ம சொல்றதே ஆறுதல் வார்த்தைகள் மாத்திரமல்ல, அது நடக்கணும்னு தான் நல்ல எண்ணத்துல சொல்றோம், அது நடக்கும். கொரோனாவுக்கு குட் பை சொல்லுகின்ற காலம் வரும். எஸ், வரட்டும், அந்த நம்பிக்கையோட பயணிப்போம். நான் அரசியல் கேள்விகள் சிலவற்றுக்கு வந்துடுறேன். என்னுடைய முதல் கேள்வி, முருகனுடைய கந்தசஷ்டி கவசத்தை கருப்பர் கூட்டம்ன்ற ஒரு வலையொலியில வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க, அது அருவருக்கத்தக்க ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தாங்க. இதற்கு திரு ராஜேந்திர பாலாஜி உட்பட அமைச்சர் வேலுமணி உட்பட எல்லாருமே வந்து அதற்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அதற்காக ட்விட்டர் பதிவு எல்லாம் போட்டிருந்தார் அமைச்சர் வேலுமணி அவர்கள். ஸ்டாலின் ஏன் இன்னும் பேசல, இதற்கு என்ன ஒரு ஊரடங்கு போட்டாரா அவர் பேசலன்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. எங்க கட்சியிலே ஒரு கோடி பேர் இந்துக்கள் அப்படின்னு திரு ஆர் எஸ் பாரதி சொல்லியிருக்காரு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு திமுக சொல்லியிருக்குது. ஏன் இது வரைக்கும் அதிமுக தரப்புல திரு ஓபிஎஸ் அவர்களோ இபிஎஸ் அவர்களோ முதல்வர் துணை முதல்வர் இதை பத்தி பேசல? அதே போல பெரியார் அவமதிப்பு நடந்திருக்கு, கோவையில வந்து பெரியார் மீது காவி சாயம் பூசப்பட்டிருக்கிறது, இதற்கு முதல்வர் அவர்கள் பேசவே இல்லை, இது வரைக்கும் பேசல. ஆனா பிரதமர் மோடி அவர்கள் திருக்குறளை சொல்லிவிட்டார், தமிழுக்கு பெருமை சேர்த்து விட்டார் அப்படின்ன உடனே அவருக்கு நன்றி சொல்ல முதலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய முதல்வர் பேசுகிறார். ஆனால் பெரியார் அவமதிப்பு விஷயத்தை பற்றி அவர் பேசவே இல்லை, அப்படின்னா என்ன காரணம்? ஈரோட்டில் நேற்றைய தினம் நீங்கள் கவனிக்காமல் விட்டுவிட்டீர்கள், தந்தை பெரியார் ஊன்றி வரும் தடிசற்று நடுங்கக்கூடும், உள்ளத்தின் உரத்தினிலே நடுக்கம் இல்லை, வாண்டவிடும் வெண்மேக தாடியாடும் வளமான சிந்தனைக்கோர் ஆட்டம் இல்லை, நாதியிலார் நாதிபர நாபடைத்தார், இந்த மண்ணிலே பிறந்து விண்ணதின கருத்துக்களை எல்லாம் சொல்லி சுயமரியாதை வித்தை விதைத்த தந்தை பெரியார், ஈரோட்டு பகலவனின் தந்தை பெரியார் சிலை இழிவுபடுத்தப்பட்டதற்கு இந்த நாட்டினுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் நேற்றைய தினம் ஈரோட்டிலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், எடுத்து வருகிறோம் என்று சொன்னார். நீங்கள் சொன்ன அந்த கருப்பு கூட்டத்தினுடைய அந்த அசோசியேஷன் என்னன்னு தெரியல, அதனோட தலைவர் அவரை கைது செய்து ஆகிவிட்டது சென்னையிலிருந்து போய். அதாவது நீங்க வந்து இது திட்டமிட்டு எடுக்கப்படும் கண்டிச்சாரா முதல்வர்? ஆமா, அது நேற்று பாத்தீங்கன்னா அமைச்சர் சி வி சண்முகம் பெயரை விட்டு விட்டீர்கள், எல்லா அமைச்சர்கள் என்டோன் நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் இன்றைய தினம் கண்டனம் தெரிவித்திருக்கிறார், அனைத்து அமைச்சர்களும் தெரிவித்திருக்கிறார்கள், அரசாங்கமும் தெரிவித்திருக்கிறது. இது என்ன மாதேஷ், வளர்ந்த சமுதாயத்துல மாதேஷ் இது மாதிரி தேவையில்லாத கருத்துக்களை சொல்லி அடுத்தவங்க மனசை புண்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. இதை சொல்ல வேண்டிய அவசியம் இப்பொழுது என்ன என்பது அவரு தான் தெரியும், இதை தூண்டி விட்டவருக்கு. அதை ஏன் அவர் செய்யறாருன்னு ஒன்னும் புரிய மாட்டாங்க. யார் தூண்டி விட்டாங்க சார்? அது அந்த கருப்பர் என்னமா என்ன சொன்னீங்களா நீங்க, அவர் தெரியல எனக்கு யாரு. கருப்பர் கூட்டம்ன்றது ஒரு தனி வலையொலி சேனல், அவங்களுக்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது அப்படின்னு திரு சுபவீரபாண்டியன் சொல்லிட்டாரு. திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக தரப்புல திரு ஆர் எஸ் பாரதி சொல்லிட்டாங்க, அவங்களுக்கும் எங்களுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் கிடையாது, நாங்க வன்மையா கண்டிக்கிறோம், இந்துக்கள் 1 கோடி பேர் திமுகவுல இருக்காங்கன்னு சொல்றாங்க. திமுக மக்கள் எதிர்ப்பு எப்போ ஏற்படுதோ அப்ப கொண்ட கொள்கையை காற்றிலே விற்று விடுவார்கள் அவர்கள். அவங்களுக்கு வந்து அவர் கருப்பர்னாவது சொன்னாரு, அவருக்கு ஒரு நிறத்தையாவது சொல்லிட்டாரு அவர் கருப்பர்னு, இவர்களுக்கு நிறமே கிடையாது, எப்ப வேணாலும் நிறத்தை மாட்டிக்குவாங்க, அப்புறம் பகுத்தறிவுவாங்க, அப்புறம் மஞ்சள் துண்டை போட்டுக்குவாங்க, அப்புறம் பச்சை துண்டை போட்டுக்குவாங்க. இவர்கள் பகுத்தறிவுக்கும் தகுதியற்றவர்கள், அதே நேரத்திலே இந்துயிசம் என்று சொல்ல அதற்கும் தகுதியற்றவர்கள். எங்கே இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் தான் சொல்ல வேண்டும். ஆக மிக தெளிவாக பெரியார் அவமதிப்பு விஷயத்துல திமுக முதல்ல கோபம் அடைகிறாங்க, கண்டிக்கிறாங்க, கடுமையான வார்த்தைகளை பதிவு பண்றாரு திரு ஸ்டாலின் அவர்கள். நம்முடைய முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தான் சொல்றாரு. அவருடைய கண்டன பதிவு ரொம்ப, நீங்க பகுத்தறிவா அதிமுக இன்னமும் இருக்கிறதா அந்த சந்தேகம் நமக்கு. திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் முருகனை விமர்சனம் பண்ணதுக்கு, முருகனுடைய கந்தசஷ்டி கவசத்தை விமர்சனம் பண்ணதுக்கு கண்டிக்கிறாரு, ஆனா பெரியார் விஷயத்தில் அவர் மௌனம் காக்கிறார், பேசல.
சார், பெரியார் விஷயத்துல வந்து மௌனம் சாதிக்கவே முடியாது மாதேஷ். பெரியார் பெரியாருடைய பெரியாரை யாராவது இழிவுபடுத்தி அதை வந்து திராவிட இயக்கங்கள் அதை கண்டுகொள்ள மாட்டேனாங்கன்னு சொல்லி சொல்லவே முடியாது. இது இப்ப புரட்சி பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா எல்லோரும் அந்த வழியில் தான் வந்து கொண்டிருக்கின்றோம். எங்களது எடப்பாடியார் ஆகட்டும், அண்ணன் முதலமைச்சர் எடப்பாடியார் ஆகட்டும், துணை முதல்வர் ஓபிஎஸ் ஆகட்டும், எந்த அமைச்சர்களாகட்டும், யாராகட்டும், தந்தை பெரியார் தான் திராவிட இயக்கத்தினுடைய உயிர் நாடி. அவருக்கு ஒரு இழிவு ஏற்படுமே ஆனால் அதை தாங்கி நிற்க முடியாது. இதை ஜெயக்குமார் அமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். இது ஒரு கேவலமான செயல். இதையெல்லாம் செய்வதன் மூலம் பெரியாருடைய புகழுக்கு களங்கத்தை ஏற்படுத்த முடியாது என்பதை நேற்றைய தினமே அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனா முதல்வர் நடவடிக்கை எடுத்ததால் தான் ஒரு பக்கம் அந்த பெரியார் சிலையை அவமதித்தவர் சிறையில இருக்கிறார், சரண்டர் ஆயிட்டாரு. இன்னொரு பக்கம் அந்த கருப்பர் ஏதோ சொன்னீங்கல்ல, அவரும் அந்த கருப்பர் கூட்டத்தினுடைய பிரதிநிதி, அவரும் ஜெயிலுக்கு போயாச்சு. சட்டம் அதன் கடமையை செய்து கொண்டிருக்கிறது. சட்டம் தன் கடமையை செய்யும் சொல்றீங்க. ஆக்சுவலா என்னுடைய கேள்வி வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு கேள்வி. பிரதமர் மோடி அவர்கள் திருக்குறளை பேசிவிட்டார், திருக்குறளை உச்சரித்து விட்டார், தமிழுக்கு பெருமை சேர்த்து விட்டார் அப்படின்னோடனே அதற்கு உடனடியாக வாழ்த்து தெரிவிக்கிறார் எடப்பாடி அவர்கள். அந்த வாழ்த்தையும் பெரியார் அவமதிப்பு விஷயத்தில் அவ்வளவு தாமதம் ஏன் அதை சொல்வதற்கு? அதை அமைச்சர்கள் சொல்லும் போது முதல்வரே நேரடியா சொல்லியிருந்தால் இன்னும் பகுத்தறிவு தெரிந்திருக்கும் அல்லவா? அதிமுகவும் பகுத்தறிவோடு பெரியார் வழி வந்தவர்கள் அப்படின்றது தெரிந்திருக்கும் அல்லவா? அதாவது நான் பேசுவதற்கும் ஒரு அமைச்சர் பேசுவதற்கும் ஒரு முதலமைச்சர் பேசுவதற்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கிறது. மோடியா இருந்தா முதல்வர் உடனே பேசலாம். மோடின்னா முதல்வர் பேசலாம். இல்ல இல்ல இல்ல, முதல்வர் மோடி பெரியாருக்கு அமைச்சர்களே போதும் சரிங்களா? பெரியாருக்கு அமைச்சர்களே போதும். வந்துட்டேன். முதல்வர் பிரதமர் ஒரு ட்வீட்ல போடுறாரு, அதை வந்து நம்ம ஆதாரபூர்வமாக நமக்கு கிடைக்கிறது. இன்றைய தினம் ராகுல் காந்தி அவர்கள், காங்கிரசினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்ல ட்வீட் போடுறாரு, கிடைக்கிறது. அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், தமிழிலே பேசும் பொழுது வரவேற்கிறோம். திருவள்ளுவர் வந்து தேசிய புலவர், அவர் வந்து எழுதிய திருக்குறள் 80க்கும் அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு உலக பொது மறையான நூலாக திகழ்கிறது. அதை உணர்ந்த பிரதம மந்திரி அதை சொல்லும் பொழுது உங்களுக்கும் மகிழ்ச்சி, எனக்கும் மகிழ்ச்சி. யாராக இருக்கட்டும், இந்த நாட்டினுடைய பிரதமர் அது அல்ல. இப்ப தமிழ்ல ட்வீட் போட்டால் அதிகம் வரவேற்கிறோம் ராகுல் காந்தி. தமிழுக்கு சிறப்பு எங்க இருக்கிறதோ அது யாராக இருந்தாலும் தலைவணங்கி வரவேற்போம். இந்த நாட்டுல வந்து தமிழ்நாட்டை புழைச்சி தமிழ்நாட்டுல பெரிய ஆளா இருக்கவங்கலாம் தமிழை சரியா பேசுறது இல்லை சார். தமிழ் வராதவங்களாம் தலைவரா இருக்காங்க தமிழ்நாட்டுல. தமிழ் எங்கிருந்தோ வடநாட்டில் இருந்து திருக்குறளை பேசுகிறார்னு சொன்னால் நீங்கள் பாராட்ட வேண்டும், அதை நீங்கள் மறைக்க முடியாது. ஆனா ஒரு முதல்வர் அவர் பேசுகிறார்னு சொன்னால் அவர் ஹோம் டிபார்ட்மெண்ட்டை கையில வச்சிருக்காரு. கரெக்டா தெரிஞ்சு எந்த இடத்தில் அந்த சிலை பாதிக்கப்பட்டது, அதற்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா இல்லையா, நடவடிக்கை போய்கொண்டிருக்கிறதா இல்லையா, இதையெல்லாம் எல்லாத்தையும் உள்வாங்கிதான் ஒரு முதல்வர் சொல்ல முடியுமே தவிர, நீங்கள் கேட்ட உடனே அப்படி அவர் தவறாக ஒரு வார்த்தை அவரிடத்திலிருந்து வந்து விட்டால் கூட இதே மாதிரி உட்கார்ந்துட்டு இதே தெரியல என்ன சார் முதல்வர் நீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்க. டிடிவி தினகரனுக்கு வந்த கோபம், பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுக்கு வந்த அந்த கோபம், ட்விட்டர்ல பெரியார் அவமதிப்பு விஷயத்துல திரு எடப்பாடி அவர்களுக்கு வேகமா வரலையே அப்படின்றது பலருடைய விமர்சனமா இருந்தது. அதனாலதான் இந்த கேள்வியை வைக்கிறேன் நான். ஒரு சமயம் எனக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு தந்தை பெரியாரை தெரியும், பட் டிடிவி தினகரனுக்கு பெரியாரை தெரியுமா எனக்கு தெரியாது. ஏன்னு கேட்டா நேத்தி பாத்தீங்கன்னா பெரியாருக்கு கண்டனம் தெரிவிச்சு அவருக்கு ஒரு சேனல் இருக்கு, வேற எதுலயும் அவரை காட்டுறது இல்லை அந்த சேனல்ல, அதுல போட்டு கண்டனம்னு பார்த்தேன். அந்த ஜே பிளஸ் பழைய ஞாபகத்துல பார்த்தேன். இன்னைக்கு பார்த்தா திடீர்னு மாறி உடனே கந்த சிருஷ்டிக்கு வந்துட்டார் அவரு, அங்கே கண்டனம்ன்றாரு. எதையாவது ஒண்ண அவரு தெளிவா இல்லை அதுல. ஆகவே அவருக்கு பெரியாரையெல்லாம் தெரியாது புரியாது. நான் இருந்த காலத்துல அண்ணன் நாஞ்சில் சம்பத் இருந்த காலத்தில் நாங்கள் தான் பதில் சொல்லுவோம், பெரியாருக்கு ஒரு அவமதிப்பு என்றால் நாங்கள் ரெண்டு நிலைப்பாடு எடுக்க கூடாது. சரிதான், ரெண்டு நிலைப்பாடு ஏதாவது ஒரு பக்கம் நிக்கணும், பெரியார் பக்கமாவது நிக்கணும், முருகன் பக்கமாவது நிக்கணும். அதேதான் சசிகலா விஷயத்தில் அமைச்சர்கள் மாறுபட்ட கருத்து ஆயிருக்கே சார். நான் ஏன் அங்கிருந்து பெரியார் முருகனுக்கு அடுத்து சசிகலாவை கொண்டு வர அப்படின்னா, அமைச்சர்கள் மாறுபட்ட கருத்து சொல்றாங்க. அமைச்சர் ஓ எஸ் மணியன் சொல்றாரு, நான் வெறும் அமைச்சர் மட்டும்தான், நாம் ஒரு மாவட்ட செயலாளர், என்னால என்ன பண்ண முடியும், தலைமை தான் முடிவெடுக்க முடியும் சசிகலாவை பற்றி அப்படின்றாரு.
அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் சொல்றாரு, அன்று இன்று நாளை என்றுமே ஒரே முடிவுதான், அவங்க எங்க கட்சிக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாரு. ஆர்பி உதயகுமார் அவர்கள் அமைச்சர் வந்து எந்திரிச்சு போறாரு கேள்வி கேட்டதும். சசிகலாவை பற்றிய கேள்வி, அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு எந்திரிச்சு போறாரு. இந்த மாதிரி மாறுபட்ட கருத்துக்கள் ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறது அல்லவா? சசிகலா அதிமுகவுக்கு வந்தால் ஒரு சார்பு, அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் எல்லாம் அவர்கள் பக்கம் திரும்புவார்கள் போலதான் தெரிகிறது. அதிமுகவுக்கு அவர்கள் வரதான் போகிறாங்க சசிகலா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புது இல்ல. தினகரனை நீங்க சந்தேகப்படும் போது இங்க இந்த கேள்வி பாருங்க, அமைச்சர்கள் எல்லாம் இந்த மாறுபட்ட கருத்துக்களை எப்படி எடுத்துக்க முடியும் சசிகலா விஷயத்தில்? ஒன்னே ஒண்ணு, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கட்சி முடிவெடுக்க வேண்டும், அதனுடைய தலைமைதான் அதனுடைய முடிவாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவதில் எந்த தப்பும் இல்லை, தவறும் இல்லை. ஆனால் மாண்புமிகு அமைச்சர் ஓ எஸ் மணியன், நீங்கள் சொல்வது போல மாண்புமிகு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, இன்னும் யாரோ சொன்னாலும் சரி. நேற்றைய தினம் காமராஜ் அவர்கள் கூட, அமைச்சர் காமராஜ் கருத்து சொன்னார், அவர்கள் இப்பொழுது வருவதாக தெரியவில்லை, வந்தால் ஒன்றும் ஆகப் போவதில்லை என்று. ஜெயக்குமார் அவர்கள் நீங்க கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, அமைச்சர் ஜெயக்குமார் ஆரம்பத்தில் இருந்தேயே மிக சரியாக சொல்லி கொண்டிருக்கிறார், அவர்கள் சொந்தக்காரர்களுக்கோ சசிகலாவிற்கோ அல்லது டிடிவி தினகரனுக்கோ இந்த கட்சியில் இடமில்லை. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, மதேஷ், ரொம்ப பேர்த்துக்கு புரிய மாட்டேங்குது. என்னன்னா, சொந்தக்காரர்களுக்கு இல்ல, சசிகலாவுக்கு இல்லைன்னு இல்ல 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 இல்ல, நான் வரேன் விஷயத்துக்கு வரேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை கழகத்தில் ஒரு செயற்குழுவை கூட்டி, நான் நல்லா ஓபனா உங்கள்ட்ட பேசுறேன், அப்ப நான் எங்க இருந்தேன் தெரியுமா, அமமுகவுல இந்த தினகரன் ஆதரிச்சு தினகரனை உருவாக்கி ஒரு கட்சி உருவாக்குறதுக்கு காரணமாய் அங்கிருந்த நேரம். அப்போ தலைமை கழகத்தில், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கழகத்தில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் நடந்த செயற்குழு கூட்டத்தில் சசிகலா அவர்களை, திருமதி வி கே சசிகலா அவர்களை நீக்குவதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள். மாலை எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, நானும் டிடிவி தினகரனும் உட்கார்ந்துருக்கோம் ஒரு வீட்டில், மணி 6:30 மாலை நேரம், நன்றாக நினைவு. அதை நிறைவேற்றுகின்ற பொழுது ஒரு அமைச்சர் கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஏன் இப்படி இந்த நேரத்துல, எதுக்காக இந்த தீர்மானம், ஏன் அவர்கள் சிறையில் இருக்கிறார்களே கூட என்று யாரும் பேசவில்லை. எல்லோருமே ஆமோதித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அருமைக்குரிய அன்பு சகோதரர் ஓ எஸ் மணியன் அவர்களும் அங்கே இருந்தார்கள், அருமைக்குரிய அன்பு சகோதரர் ராஜேந்திர பாலாஜி அவர்களும் அங்கே இருந்தார்கள். இந்த அமைச்சர்கள் எல்லாம் புடைசூழதான் அப்படிப்பட்ட தீர்மானம் அங்கே நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தை எதிர்ப்பு குரல் எதிரொலிக்கவில்லையே என்று தினகரன் வருத்தப்பட்டார். என்ன சொன்னார் தெரியுங்களா, அவரு அவரை போய் கேளுங்க, சொல்லுவார், என்ன சின்னமா பத்தி அவங்க எதுவுமே சம்மந்தம் இல்லை, நீக்கிறதா சொல்லிட்டாங்க, இன்னும் உட்காந்து இவங்களாம் வேடிக்கை பாக்குறாங்களே, யாரும் எழுச்சி வரலையேன்னு என்ன கேட்டாரு. நான் சிரிச்சுக்கிட்டேன் பதிலே சொல்லாம. ஆனால் அதுதான் நடைமுறை, கட்சி முடிவெடுத்து விட்டது. இப்போ போய் ஒருத்தர் வெளியில வந்தா என்ன, வெளியில வராட்டினா, இப்போ சார் நான் இன்னொன்னு கேக்குறேன் சார், எனக்கு கோபம் எல்லாம் எனக்கு இல்லை சார், இந்த மாறுபட்ட கருத்து தான் சார், இப்போ மாறுபட்ட கருத்துக்கள் விவாதத்தை உண்டாக்கி இருக்கு சார். அமைச்சர்கள் வந்து ஓ எஸ் மணியனோ திரு ராஜேந்திர பாலாஜி அவர்களோ அமைச்சர்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, சசிகலா அவர்களை நாங்க தான் ஒன்னா சேர்ந்து நீக்கி விட்டோமே தீர்மானம் போட்டு அப்படின்னு சொல்லியிருந்தால் இந்த செய்தியை நாம ஒரு விவாதமா எடுத்து தொடர்ந்து இதை பண்ண வேண்டிய அவசியத்துக்கே வராது சார். அது சிலர் இப்போ என்ன பொறுத்தீங்கன்னா, கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர், மை டியூட்டி டு எக்ஸ்பிளைன், தட் இஸ் த, நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ற இடத்துல இருக்கேன், அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவர்களை பொறுத்தவரை ஒரு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் கீழே இருக்கிறார், பல ஆண்டு காலம் இங்கே கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தவர், மிக பெரிய பொறுப்பிலே அம்மாவுக்கு அடுத்தபடியாக பல ஆண்டு காலம் இருந்தவர் அருமைக்குரிய ஓ எஸ் மணியன் அவர்கள், மறந்துவிட வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு தலைவர், அவரு தலைமைக்கு கட்டுப்பட்டு அம்மா வழியிலே இதை தலைமைதான் முடிவு செய்யும் என்று சொல்லும் பொழுது அதை ஏன் தவற எடுத்துக்கிறீங்க சார்? நான் இப்படி கேக்குறேன், அவர் ஆதரவா பேசிட்டாரா, இல்ல வெளியே வரட்டும், வெளியே வந்தா நாங்க வந்து சசிகலாவுக்கு நாங்க சப்போர்ட் பண்ண போறோம்னு ஒன்னும் ஓ எஸ் மணியன் சொல்லலையே. இல்லைங்க, அதாவது ஒரு செயற்குழுவில் ஒரு தீர்மானம், நீங்க கேட்ட உடனே அது நினைவில் இருந்திருக்காது, தலைமைதான் முடிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கலாம். சசிகலா கட்சியில இருக்காங்களா இல்லையான்றது கூட நினைவில் இருக்காதா என்ன? சசிகலாவை ஒட்டிதான் அதிமுகவின் இப்ப அடுத்து 2021 எதிர்காலம் தேர்தலுடைய இது வந்து களம் எப்படி இருக்கும் அப்படின்னு இங்க விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது அவங்க கட்சியில இருக்காங்களா இல்லையான்றது கூட நினைவில் இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி எடுத்துக்க முடியும் சார்?
இப்ப நான் ஒன்னு சொல்ல போறேன், இப்பதான் நீங்க ஷாக் ஆக போறீங்க. ரொம்ப பேர் விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்காங்க. அதாவது த பீப்புள், அதாவது அண்டர் செக்ஷன் 8 ஆஃப் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951. நல்லா கேட்டுக்கோங்க. அதாவது பர்சன் இஸ் டிஸ்குவாலிஃபைட் ஃப்ரம் த கண்டஸ்டிங் போல்ஸ், இட் இஸ் கன்விக்டட் சர்டன் அஃபன்சஸ் இன்குலூடிங் தோஸ் அண்டர் செக்ஷன் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அஸ் பர் சப்செக்ஷன் 3 ஆஃப் செக்ஷன் 8, தட் கன்விக்டட் பர்சன் ஸ்டாண்ட்ஸ் டிஸ்குவாலிஃபைட் ஃப்ரம் கண்டஸ்டிங் இன் எ பார்லிமெண்ட்ரி ஆர் ஸ்டேட் போல் for the entire duration of his prison term and 6 years after his release. Lily Thomas case la versus Union of India la adile July 13 ad urudhi senjirukanga. Agave ivargal velila vandanga na thirumbi 6 varsham inda 4 varsham poi va varthu eppanalum varatom avargal varuvadile enak endha vid objection um illa ah romba manadara avargal varuvadai paavam jail la kashtapattu ஹியூமன் பீயிங் எனக்கு இருக்கு, அதனால அவங்க வரட்டும், நோ ப்ராப்ளம். ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, வந்த பின்னாடி 6 வருட காலம் தேர்தலிலே நிற்க முடியாது. சரி, ஆறு வருட காலம் தேர்தலிலே நிற்க முடியாது. அப்போ காங்கிரஸை சார்ந்த தலைவர் அண்ணன் திருநாவுக்கரசு அவர்கள் பேசும்போது சொல்றார், இது நான் சொன்னா கோவம் வரும், உடனே பாய்வானுங்க. அவனுக்கு ஒரு புளு பிலிம் இது வச்சிருக்கானுங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா, அது விங்க ஐடி விங், புளு பிலிம் ஐடி விங்கின்னு ஆ ஊன்னு குதிப்பானுங்க, உடனே ஆ ஊன்னு ட்வீட் போடுவானுங்க, மண்டையில ஏறாது. இது நீங்களா சொல்லணும், எக்ஸ்பிளைன் பண்ணு. என்ன தெரியுமா, அடுத்த 6 வருடம் யாரை நிறுத்தி தேர்தலில் வாக்கு கேட்பீர்கள்? தினகரன் சசிகலா தலைமை ஏற்றுக்கொள்வாரா? சசிகலா அவர்கள் தினகரன் தலைமை ஏற்றுக்கொள்வாரா? ஏதோ சொல்ல வந்தீங்களே, காங்கிரஸ் திருநாவுக்கரசர் அவர் சொன்னார் சமீபத்துல படிச்ச திருநாவுக்கரசு அவர்கள் அதான் சொல்ற, என்ன சொல்றாருன்னா, பாவம் அவங்க ஏஜ் வந்து 67 வெளியில வருவாங்க, அதுக்கு பின்னாடி அவங்களால அரசியல்ன்றது கஷ்டமா இருக்கும். நான் சொல்ற கணக்குக்கு 73 தான் அவங்க எலெக்ஷன்ல நிக்க முடியும். ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பவர் தேர்தலில் நிற்க முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தியதும் ஏற்பட்டதும் அம்மா காலத்தில பார்த்தோம். 4 தொகுதியில் நாமினேஷனை போட்டு 4 டிஸ்மிஸ் பண்ணா அவங்களுக்கு நம்ம சேர்த்தி, அப்ப 4 டிஸ்குவாலிஃபை பண்ணி கெலடா பண்ண காலங்களை எல்லாம் நான் பார்த்து விட்டோம். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆகவே இதுதான் நீங்க திருநாவுக்கரசரை கோட் பண்ணதுனால நான் ஒன்னு கோட் பண்றேன். அதே காங்கிரஸை சேர்ந்த திரு கார்த்திக் சிதம்பரம், சிதம்பரத்துடைய சன் கார்த்திக் சிதம்பரம் எம்பி சொல்றாரு, அதிமுகவின் தலைமை பொறுப்பை சசிகலா ஏற்பார் அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரு. யார் சொல்றாரு? கார்த்திக் சிதம்பரம், காங்கிரஸை சேர்ந்த கார்த்திக் சிதம்பரம். ஆமா, அவர் பையன் எப்ப ஆயுத்த அண்ணா திமுக சேர்ந்தாரு? ஏடிமுகல சேர்ந்தாரு அவரு? கார்த்திக் சிதம்பரம் சொல்லிருக்காரு அதிமுகவின் தலைமை பொறுப்புக்கு சசிகலா வருவார்னு சொல்றாரு சார் கார்த்திக் சிதம்பரம். சார், அவங்க அப்பா சிதம்பரம் தான் பல இன்கம் டாக்ஸ் கேஸையும் அந்த ஐடி கேஸ் அப்புறமா ஏகப்பட்ட கேஸ் எல்லாம் போட்டு ஒரு காலத்துல பெரிய தகராறு, இத்தனைக்கும் மத்தியில நிதியமைச்சராக இருந்த அவர் தான் இப்படிப்பட்டதெல்லாம் செஞ்சாங்கன்றத இந்த தமிழக மக்கள்லாம் மறக்க மாட்டாங்க சார். அவர் ஏதோ ஒரு ஞாபகம், அவருடைய சொந்த கருத்தா இருக்கலாம், தப்பு கிடையாது. இப்ப திருநாவுக்கரசன் சொல்ற மாதிரி அவரு சொன்னா என்ன தப்பு இருக்கு? கார்த்திக் சிதம்பரம் வாட் இஸ் சார், அவரோட சங்க கருத்தையா சொல்லிட்டோம். சார் சார், என்னுடைய அடுத்த கேள்வி சார், வீட்டை விட்டு வெளியே வந்தால் அபராதம், வீட்டிற்குள்ளே இருந்தால் அநியாய மின் கட்டணம். மின்கட்ட இது வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு, மின்கட்டண கொள்ளையில் ஈடுபட்டு இருக்கிறது அதிமுக அரசு, 21ஆம் தேதி ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறது திமுக. ஏன் சார் ஒரு மிகப்பெரிய மின்கட்டண கொள்ளையை அதிமுக செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு திமுக தலைவர் திரு ஸ்டாலின் சொல்ற அளவுக்கு இருக்கு நிலைமை? மக்களே, வெகுஜன மக்களே, இவ்வளவு பெரிய மின்கட்டணம் வருது, இந்த கொரோனா காலத்துல எடுக்கப்படாத அந்த ரீடிங் எல்லாம் இப்ப அதிகப்படியான மின் கட்டணத்தை மக்களுக்கு சுமையாக அதிமுக அரசு கொள்ளையாக எடுத்துக்கொண்டிருக்கிறது திமுக உடைய குற்றச்சாட்டு. இந்த கொள்ளன்றது தனியா மினிஸ்டர் மாண்புமிகு அமைச்சர் மின்துறை அமைச்சர் தங்கமணி அக்கௌண்ட்ல கட்டிடுறாங்களா ஜனங்க, தெரியாம கேக்குறேன். கொள்ளைன்னா இல்ல எங்களுடைய முதலமைச்சர் அக்கௌண்ட்டுக்கு போயிடுதா, இல்ல துணை முதலமைச்சர் அக்கௌண்ட்டுக்கு போயிடுதா,
மின்கட்டணம், மின்கட்டணத்துல தப்பா இருந்துச்சுன்னா நீங்க அப்பீல் போங்கன்னு ஒரு சட்டம் இருக்கு. ஒரே நேரத்துல 4 மாதத்துக்கு கட்டுன்னு சொல்லும் பொழுது இந்த பிரச்சனை எழும் மதேஷ். அதாவது அதான் விவரிச்சு சொன்னார், நானும் பார்த்தேன், ஸ்லாப் ஸ்லாபா இருக்கு, 200 ஒன்னு, அப்புறம் 300 மேல ஒன்னு, 500 மேல ஒண்ணுன்னு பிரிச்சு இருக்கோம். 500 மேல போகும் பொழுது அது 6 ரூபாய் வருது ஒரு யூனிட்டுக்கு. மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்லாப் கம்மியா இருக்கு. நம்ம 2 மாசத்துக்கு ஒரு கணக்கு எடுக்கிறோம், 100 யூனிட்ட கழிக்கிறோம். இங்க என்ன, 4 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு எடுத்து 100 யூனிட்ட கழிச்சாச்சு, அடுத்த 2 மாசத்துக்கு. இப்போ நாம கிட்டத்தட்ட ஒரு சார் கிட்டத்தட்ட ஒரு 100 நாளைக்கு மேல ஊரடங்குல இருந்துட்டோம். அதிகப்படியா கிட்டத்தட்ட ஒரு 70-80 நாட்கள் வீட்டுல இருந்துட்டோம். எல்லாருடைய ஸ்லாபும் இப்ப அயில தான் இருக்க போகுது. 6 ரூபாய்க்கு மேலதான் யூனிட் வரப்போகுது. அப்படின்னும் போது இப்ப மின்கட்டணம் மிகப்பெரிய சுமை சார் மக்களுக்கு. அதை வந்து நீங்க ஒண்ணு குறைக்க பாருங்க, கால அவகாசம் கொடுக்குறீங்களே தவிர இது ஒரு கொள்ளை அப்படின்னு திரு ஸ்டாலின் சொல்றாரு. அவர்கிட்ட கேளுங்க, 39 MP வச்சிருக்காரு, போய் டெல்லியில போய் தகராறு பண்ண சொல்லுங்க, இலவச மின்சாரத்தையே துண்டிங்கன்றான், ஏழைகளுக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்றாங்க மத்திய அரசு. அதை எதிர்த்து இந்த முதலமைச்சர் ஸ்ட்ராங்லி அப்போசிஷன் லெட்டர் எழுதியிருக்காரு ஸ்டாலின் கிட்ட சொல்லி, இந்த 38 MP கூட்டு போய் டெல்லியில வச்சு போராட்டம் பண்ண சொல்லுங்க, மின் கட்டணத்தெல்லாம் கேட்க வேணாம்னு சொல்லி சொல்லுங்க. இப்ப எங்களுக்கு போராட்டமா இருக்கு மத்திய அரசோட அந்த விஷயத்துல. நீங்க வந்து உங்களுக்கு தானே போட்டாங்க ஓட்டு, உங்களுக்கு தானே போட்டாங்க அதிகாரத்துக்கு, உங்களை தானே விட்டுருக்காங்க. ஏழைகளுக்கு தருகிற இலவச மின்சாரத்தை திட்டத்தை அறிவித்தவர் புரட்சி தலைவர் மத்திய சார். மத்திய அரசு அந்த தடை பண்ண இலவச மின்சாரத்தை பத்தி பேசல சார். இன்னைக்கு வீட்டுக்கு இருக்கிற மின்சார கட்டணம் பெரிய அளவுக்கு வந்திருக்குன்றதுதான் குற்றச்சாட்டு. வெகுஜன மக்கள் பேசுறாங்க சார். நான் சொல்றதையே புரிஞ்சுக்கல, இலவச மின்சாரத்தையே கொடுக்காதன்னு சொல்லுது மத்திய அரசு, இல்லைன்னா நீ பணம் கட்டுனது. ஒரு 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 அட்மினிஸ்ட்ரேஷன்ல நீங்க இந்த கொரோனா பாதிப்பால அந்த மின் கட்டணத்தை நீங்க தாமதமா செலுத்திக்கோங்க, 2 மாசம் விட்டு கொடுங்க, 3 மாசம் விட்டு கொடுங்கன்னு சொல்ல முடியுமே தவிர நீங்க அதுக்கு மேல அதுல என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க சார். ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய சுமையை கொண்டு போய் மக்கள் மீது சுமத்துறீங்களா சார்? இது வந்து ஒரு 4 மாதம் ரீடிங்கே எடுக்காம இப்ப மொத்தமா கட்டுன்னா அது ஒரு சுமை தானே சார் மக்களுக்கு. அதற்கு என்ன ஒரு நிவாரண போக்கை நீங்க கொண்டு வர போறீங்க அரசாங்கம் இந்த மின்கட்டண விஷயம்? இல்ல இதுக்கு முதல்ல நீங்கள் நானும் மின்கட்டணமே செலுத்தலையா சொல்லுங்க, தெரியாம கேக்குறேன். ஒரு 4 மாதமா சென்னையில பெருத்த வெள்ளம் வந்தது அப்போ, கஜா புயல் வந்தது அப்போ சார், அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது ஒட்டுமொத்தமா கேட்கும் போதுதான் பிரச்சனை ஆகுது. அது பர்டனா தான் இருக்கும். அது எலக்ட்ரிசிட்டி இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் எடுக்கிறீங்க, கட்டிதான் ஆகணும், சொல்ற கட்டணத்தை கட்டிதான் ஆகணும் அப்படின்றீங்க. சொல்ற கட்டணத்தெல்லாம் இல்ல சார், அதுக்கு வந்து உங்களுக்கு அப்பீல் அங்கேயே இருக்கு. யூ கோ டு தி அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிசிட்டி அப்பலண்ட் அத்தாரிட்டி இருக்காங்க, கோ தேர். அங்க ராங்கா இருந்ததுன்னா உடனே சொல்லுங்க, சரி பண்ணிடுறாங்க. இது உடனே கொள்ளையடிக்கிறாங்க, கொள்ளையடிக்கிறாங்கன்னா இவங்க ஆட்சியில என்ன ஃப்ரீ பண்ணி விட்டாங்களா கரண்டா அப்படின்னு. சரி இப்போ இவரை சொல்ல சொல்லுங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மின்கட்டணமே நாங்கள் வசூலிக்க மாட்டோம் சொல்ல சொல்லுங்க பாப்போம். ரைட்டு, மின்கட்டணமே வாங்க மாட்டோம், தமிழக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க. அவங்க ஆட்சிக்கு வரப்போறதுல விடுங்க, சொல்லுவாரான்னு கேளுங்க சார். இந்த பேண்டமிக் பீரியட்ல மக்கள் இப்ப வந்து ஒரு சுமைய சுமக்கிற மாதிரி இந்த மின்கட்ட சுமைய வந்து பெரிய அளவுக்கு இது வந்து மக்கள் வீதிக்கு வந்து பேசுற அளவுக்கு வந்து ஒரு விவாத பொருளா இருக்குன்றதுனாலதான் இதை போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறது திமுக 21ஆம் தேதி. இதை நான் உங்ககிட்ட கேள்வியா சொல்லு. இதுக்கு முதல் ஒரு போராட்டம் பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு? கருப்பு சட்டை போட்டு வீட்டு முன்னாடி நின்னார்ல, என்ன போராட்டம் சொல்லுங்க பாப்போம். நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களான்னு பாப்போம். மதுக்கடையை வந்து பாருங்க, கரெக்டா சொன்னீங்க. மதுக்கடை என்ன பண்ணிட்டாரு இவரு? மதுக்கடையை வந்து இப்ப திறக்காதன்றாரு. அவருடைய எலெக்ஷன் மேனிபெஸ்டோல மதுக்கடையே வேணான்றாரு, ஆனா இப்ப திறக்காதன்றாரு. எதுலயுமே மாறுபட்ட முரண்பட்ட கருத்து, மக்களை தூண்டி விடுவது இதெல்லாம் வந்து. நீங்க மருத்துவர்களை வைத்து ஆலோசனை செய்யற மாதிரி திரு ஸ்டாலின் தனி ஆலோசனைகள் வைத்து உங்களுக்கு வந்து நிறைய ஆலோசனைகள் எல்லாம் கொடுத்துருக்காரு சார், அறிக்கையா கொடுத்துருக்காரு இப்ப சமீபத்துல நடந்திருக்கு. ஒரு மாதேஷ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், என்ன தெரியுமா? அமெரிக்காவினுடைய அதிபர் இருக்காருல்ல, யாரு? ட்ரம்ப். கரெக்டா சொல்லிட்டீங்க பாருங்க. ட்ரம்ப் எலெக்ஷன்ல கொஞ்சம் ஷேக் ஆயிட்டே இருக்காரு, அவருக்கு ஒரு நல்ல ஐடியா வேணுமா? திமுக இருந்து ட்ரம்போட பேசி ஐடியா கொடுத்தா ட்ரம்ப்புக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க யாரும் ஐடியா கேக்குற மாதிரி ஐடியால இல்ல. ஆலோசனை சொன்னால் அவர் என்ன மருத்துவரான்னு கேக்குறது, இல்லைன்னா ஆலோசனை அப்படி ஒரு தொல்ல முனைந்து மருத்துவர் குழுவோட பேசி
பல தேர்ந்த அனுபவம் வாய்ந்த பல நிபுணர்களோடு பேசி உங்களுக்கு ஒரு ஒரு அறிக்கையை கொடுத்தா அதை போய் ட்ரம்ப் கிட்ட கொடுக்க சொல்லுங்க அப்படின்றது இது எந்த மாதிரி ஒரு போக்கு சார்? ஒரு ஆரோக்கியமான ஒரு எதிர்கட்சி உங்களுக்கு வந்து ஆலோசனைகள் சொல்றதை கூட கேட்க மாட்டீங்களா சார்? ட்ரம்ப் கிட்ட போய் சொல்லுன்னா எப்படி சார் அர்த்தம்? பெரிய பெரிய அறிஞர்கள், ஞானிகள், திருச்சியில் இருக்க அமைச்சர் நேரு, அப்புறமா நம்ம அன்பு சகோதரர் விழுப்புரத்தில் இருக்க பொன்முடி, இவர்கள் எல்லாம் பெரிய ஸ்காலர்ஸ். இவங்கெல்லாம் ஐடியா கேட்டு எங்களுக்கு சொல்றாங்க, எங்களுக்கும் தெரியும் அந்த ஐடியாலாம் என்னன்னு சொல்லி. நான் என்ன சொல்றேன், நீங்க நீங்க கேளுங்க. இது எடப்பாடி யாருங்கிற முதல்வர் தான் இதை வந்து ஜீரணிச்சுக்கிறாரு. வேற யாராவது அம்மா கிம்மா இருந்திருந்தா கதை வேற. என்ன தெரியுமா பேசுறாரு தெரியுமா? உங்க அப்படியே பதிவு பண்ணுங்க நம்ம சேனல்ல. ஆணவம் தலைக்கேறிய முதலமைச்சர் சொல்றாரு சார், கையால் ஆகாத முதலமைச்சர். அதுக்கு பின்னாடி வேற தகாத வார்த்தைகள். நீங்க வந்து ஒரு முதல்வரை இதுக்கு மேல அசிங்கப்படுத்தி பேச முடியாது. இன்னும் ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள்லாம் இருக்கு, இதெல்லாம் சொல்றாரு. இதுதான் ஆலோசனை சொல்றதா மாதேஷ்? ஒரு முதல்வர், தமிழக மக்களால் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரை பார்த்து ஏக வசனத்தில் பேசுகிறார் ஒரு எதிர்கட்சி தலைவர் என்றால் தமிழ்நாட்டில் தான் அது நடக்குமே தவிர, அந்த சுதந்திரத்தையும் இந்த எடப்பாடியார் கொடுத்திருக்காரே தவிர வேற எங்கேயும் இப்படி எல்லாம் பேசுவோம். அவ்வளவு மோசமா பேசுறாரு. அனைத்து கட்சி கூட்டம் சார், நான் கடைசியா ஒரு கேள்வி, ஒரே ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து நடத்தலாம் அல்லவா சார்? அவங்க கேட்கறது பிரதான கோரிக்கையா அதான் சார். எங்களுக்கு வந்து டாக்டர் ஷார்டேஜ் இருக்காங்க, நர்சஸ் ஷார்டேஜ் இருக்காங்க, கொரோனா காலத்துல எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 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 500 மருத்துவர்களை தருகிறோம், வா கையெடுத்து கொடுத்து வரவேற்கிறோம். ஒரு 1000 செவிலியர்களை தருகிறோம், வரவேற்கிறோம். அதை விட்டுட்டு நான் வந்து என்னென்ன ஆலோசனை பண்ணேன், நீ ஆல் பார்ட்டி மீட்டிங்க கூப்பிட்டு என்னத்துக்கேன்றேன் நான். ஏன் என்ன இது என்ன இப்ப தெரிஞ்சுக்க போறோம் உங்ககிட்ட? கொரோனா என்னென்ன நோயின்னு எவனாலையும் கண்டுபிடிக்க முடியல உலகத்துல. அவனும் தடுமாறி போய் நின்று இருக்கான். இந்த ஸ்டாலின் என்ன பண்ணுவார், நான் என்ன பண்ணுவேன்? இது என் ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூப்பிட்டு அப்புறம் நீங்க ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்துறீங்களா? அது என்னது இது? அது எதுக்கு நடத்துறீங்க ஆல் பார்ட்டி மீட்டிங்? அது ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் தனியா நடக்கும். அப்புறம் கவர்மெண்டோட ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங், ஒரே காமெடியா போயிட்டு இருக்கு சார் இங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ். எந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்கும் கொரோனாவுக்கு ஹெல்ப் பண்ணாது. மருத்துவர்களும் செவிலியர்களும் இந்த சுகாதாரத்துறையும் தான் இந்த கொரோனாவிற்கு இன்றைய தினம் அல்லும் பகலும் அயராது பாடுபடுகிறது. அவர்களால் தான் காப்பாற்ற முடியும். ஒரு விஷயம் அதேஷ், நான் வேதனையோட சொல்றேன். இன்னைக்கு உங்கள்கிட்ட இவ்வளவு நேரம் நீங்க பேட்டி எடுத்தீங்க, நான் எடுத்தேன். தயவு செஞ்சு இதை டெலிகாஸ்ட் பண்ணுங்க, விட்டுறாதீங்க. போன வருடம் ரெண்டே பசங்க சார், எதுல நீட்டுல ரெண்டே ரெண்டு பேர் நீட்டு வேண்டாம் என்று சொல்லி போர்க்கொடி உயர்த்திய தமிழக முதல்வர், இந்த எதிர்கட்சிகளை கூட நீட்டு வேண்டாம் என்று, அனைத்து எதிர்கட்சிகளும் வேண்டாம் என்று சொல்லுகின்ற சூழ்நிலை. தொடர்ந்து எடப்பாடியார் கடிதம், அம்மா இருக்கும் பொழுது அம்மா கடிதம், அத்தனையும் நாம் செய்தாகிவிட்டது. செவி கொடுப்பதாக இல்லை. உச்ச நீதிமன்றத்தில் நமக்கு உறுதுணையாக நிற்கவில்லை. எல்லாவற்றையும் நீட்டு எடுக்கவே முடியாதுன்னு ஒரு பெரிய எதிர்ப்போடு இருக்கின்ற இந்த மத்திய அரசினுடைய நடவடிக்கை, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா இதை எப்படி சரி செய்வது? 50 விழுக்காட்டுக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கப்போ 69 விழுக்காட்டை நடைமுறைப்படுத்துவேன் பார் அப்படின்னு சொல்லி 19 சேர்த்தி கெசட்ல கொண்டு வந்து அட்டவணையில் சேர்த்து கெசட்டிலே கொண்டு வந்து சரித்திரம் படைத்த மாபெரும் புரட்சி தலைவி அம்மா இல்லையா? இன்னைக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை யார் பட்டம் கொடுத்தது? அண்ணன் வீரமணி அவர்கள், ஆசிரியரே வீரமணி அவர்கள். இந்த உலகமே யாரும் செய்ய முடியாது செய்து காட்டிய தலைவி. அவங்க வழியில மாதேஷ் 7.5% வருங்காலத்தில அடுத்த ஆண்டு, இப்போ வர ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்தி, இல்ல மாணவர்கள் அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் அதை பெறுகிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியை, ஒரு சரித்திரம் வாய்ந்த ஒரு அறிவிப்பு இதை இந்த நாட்டினுடைய முதல்வர் செய்கிறார். இடஒதுக்கீட்டுலயும் பிரச்சனை இருக்கு சார், அதையும் சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா, அதையும் ஒரு மாபெரும் சாதனையும் செய்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். எவ்வளவு நல்லவங்க எதிர்கட்சியில இருக்காங்க தெரியுங்களா? நான் இந்த இந்த சேனல்ல இருந்து கேக்குறேன், வைகோ ஏன் வாயடைத்திருக்கிறார்? ஸ்டாலின் ஏன் பாராட்டவில்லை? ஆல் பார்ட்டி மீட்டிங் வேணும்னு கேக்குறல்ல நீ? 250-300 சீட் கிடைக்க போகுது பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்களுக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்ந்தாதான் இனிமேல் நீட்டுங்கிற அளவுக்கு கவர்மெண்டுடைய பள்ளிகள் வந்து ஒரு நல்ல இடத்தை அடையிருக்கிறது. அங்க மாணவர்கள் 300 பேர் நீட்ல ஜெயிச்சு வெளியில வந்தோம்னு சொல்ல போறாங்க. நாளைக்கு 300 பேர் இடம்பெறுவார்கள்.
ஒரு யோகியதையில எதிர்கட்சிகளுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனது அருமை அன்பு சகோதரர் திருமாவளவர் வேடிக்கை பார்க்கிறார், ஒருவர் பாராட்ட மனம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு ஒரு சமூக நீதிகாப்புக்கு எதிராக இருக்கின்ற மற்ற ரகமான எதிர்கட்சிகள் தமிழகத்தில் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். இதற்கு குரல் கொடுக்க யோகியதை இல்லாதவர்கள் அரசியல் செய்யவே வேண்டாம். இது எவ்வளவு பெரிய அறிவிப்பு என்பதை சரித்திரம் சொல்லும். நாளைக்கு 11 காலேஜ் புதுசா திறக்க போறாங்க, அதெல்லாம் திறக்கிறப்போ 500 இடங்கள் கிடைக்கும். யாராவது வாய் திறந்து பாராட்டுறாங்களா சார்? இப்படி மக்கள் மக்கள் பாராட்டுவோம் சார். நீங்க நீங்க பேசி இருக்கிறத மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்கறோம், மக்கள் பாராட்டுவாங்க. எஸ் 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 இணைப்பில் வந்து நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. நன்றி திரு புகழேந்தி சார்.